பிக் பாஸ் சீசன் செவனில் மாயா மைக்கை பிடிச்சி அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என் வீட்டில் ஃபேன் இல்லை, ஏசி மாட்ட சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு வந்து சொன்ன உடனே எல்லாருமே வந்து தெளிவாக சொன்ன ஒரு விஷயம், யார் வீட்டிலப்பா இப்போ ஃபேன் இல்லாமல் இருக்குது அந்த ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் திங்கர்ஸ் பிஆருக்கு இன்டைரக்டாக மெசேஜ் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு ஓட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படியும் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஓட் போட வைக்கிறாங்க, பிளா 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 நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் உள்ளா வந்துட்டு தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இப்போ மாயா கிருஷ்ணனுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து ஃபேனை வந்து ஃபோட்டோ எடுத்து பிடிச்சி ஃபேன் போட்டாச்சு, நீங்கள் ஓட் போட்டுட்டீங்களா, ஓட் ஃபார் மாயா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யாருப்பா அந்த அட்மின், என்னையா சொல்ல வர அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நிறைய கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாட்ட சொன்னது ஏசியை, நீ ஃபேனை மாட்டியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒன்று. அடுத்து வந்துட்டு மாயா இதுக்கு முன்னாடி பண்ண ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிக் பண்ணி அவங்க சிஸ்டர் கூட சேர்ந்து பண்ண ஒரு ரீலில் மேலே தான் ஃபேன் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் சும்மா இருப்பாங்களா, அதெல்லாம் ஜூம் போட்டே காமிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்க, என்னதான் இவங்கெல்லாம் வந்து பண்ணாலும் நம்ம உலக நாயகனே அந்த சைடு தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னும் பல பேர் பல விதமாக வந்து கேலியும் கிண்டலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.